ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சித்தர் மூவி ரிவ்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு மலையாள படம், அதாவது வந்து ஜெய ஜெய ஜெயஹே அப்படின்னு ஒரு படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து அக்டோபர் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படம் பார்த்தேன், நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். படம் வந்து நிஜமாலே ரொம்ப செமையான படம் அப்படின்னே சொல்லுவேன். குறைந்த பட்ஜெட்டில் எந்தளவு என்டர்டெயின் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து விபின் தாஸ் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பசில் ஜோசப், தர்ஷனா ராஜேந்திரன் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அங்கித் மேனன் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ மியூசிக் வந்து பெரிய பக்கபலமாக இந்த படத்தில் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். ஸ்பெஷலி நம்ம சொல்லணும்னா தர்ஷனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பசில் ஜோசப் பின்னி பெடல் எடுத்திருக்காரு ஆக்டிங்கில் அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த கேரக்டரை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணுற ஒரு ஒரு சீக்வன்ஸும் நம்மளை சிரிக்க வைக்கிது. அதேமாதிரி உமன் கேரக்டரை பண்ணியிருக்கிற தர்ஷனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய சிந்திக்க வைக்கிது அப்படின்னே சொல்லலாம். உமன் பேஸ்டு, அதாவது உமன்ஸுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை பேஸ் பண்ணி அழகாக எடுத்திருக்காங்க படத்தை. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். படம் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சிரிக்கவும் வச்சிருக்கு, சிந்திக்கவும் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபன் ப்ளஸ் ஒரு மெசேஜ் ஓரியன்ட் என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் கலெக்ஷன் வந்து 40+ க்ரோஸ் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க வேர்ல்டு வைடு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னே சொல்வேன். படத்தோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 20+ minutes தான். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்கா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு சினிமா சித்திர சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25/5. ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு ஃபன் பேஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லுவேன் இந்த படத்தை. நீங்களும் மறக்காமல் பாருங்கள்.